ஹரி ஓம். தியானத்தை பற்றி நேற்று செய்ய வேண்டிய சில முறைகளை உங்களுக்கு அறிவுறுத்தினேன். இதில் நிறைய பேர் தமிழ்நாட்டிலுமல்ல இந்தியா முழுக்க யோகம் தியான யோகம் செய்ப அனைவருக்குமே ஒரு எண்ணம், சமாதி நிலையை அடைய வேண்டும். சமாதி நிலையை அடைவது எப்படி? முதல் கேள்வியை இதுதான் கேட்பார்கள், நான் சமாதி நிலையை அடைய வேண்டும். ஓம் த்ரயம்பகம் யாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷியமமுராத். இது மிருத்யுஞ்சய மந்திரம் என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தில் இறைவன் என்ன சொல்லியிருக்கார் என்றால், இறைவனிடம் கேட்பதில் என்னுடைய இந்த ஆத்மா உயிர் ஆனது பிரிவது எவ்வாறு இருக்க வேண்டுமெனில், ஒரு வெள்ளரி படம் கொடியிலிருந்து பழுத்த பின்பு எவ்வாறு தனியாக பிரிந்து கொள்கிறதோ அதை போன்று என் உயிர் பிரிய வேண்டும், என் ஆத்மா பிரிய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு எனில் மந்திரங்கள் எவ்வாறு சொல்லியிருக்கும் பொழுது சமாதி நிலை என்றால் என்ன? இறைவனையே நினைத்து கொண்டு அந்த நிலையை தவிர அந்த எண்ணத்தை தவிர எண்ணங்கள் அனைத்தையும் இறைவனை நோக்கி ஒருநிலைப்படுத்தி கொண்டு அமர்ந்து இருப்பது அதுதானே ஒழிய, நான் இறை தியானத்திலேயே காலத்தை நகர்த்தி கொண்டு அமர்ந்திருப்பது தானே ஒழிய, என்னுடைய சமாதி என்பது அவ்வாறே என்னுடைய உயிரையும் ஆத்மாவையும் பிரித்து விடுகிறேன் என்பது அல்ல. அவ்வாறு செய்வது சரியானது அல்ல. ஒரு யோகி தனி மனித ஒழுக்கத்தில் ஒரு நாட்டின் எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த நாட்டின் சட்டத்தை அனுசரிக்க வேண்டும் என்பது மனு தர்மத்தில் உள்ள விதி. இந்த நாட்டில் உங்களுடைய உயிரை நீங்களே பிரித்து கொள்கிறீர்கள் என்று சமாதி நிலை என்று சிலர் தங்களை உள்ளே வைத்து மூடிக்கொள்வது சரியல்ல. ஏனென்றால் பதஞ்சலி யோக சூத்திரத்திலிருந்து அனைத்து வேதங்களையும் சொல்லப்பட்டுள்ளது, உங்களுடைய உயிரை நீங்களாக பிரித்து கொள்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை, அதற்கு பெயர் வேறு, அதற்கு உதவுபவர்களுடைய உங்களுக்கு பெயர் அதுவும் வேறு. அதனால் சமாதி நிலை என்பது இறையினை நினைத்து கொண்டே இருப்பதுதானே ஒழிய, உயிரை போக்குவதற்கான சில வழிமுறைகளை ஆண்டவன் கொடுத்த உயிரை போக்குவதான சில வழிமுறைகள் ஈடுபடுவது அல்ல. அது சில திடீரென்று சில கவலைகளினால் சிலர் தங்களை பிரித்து கொள்கிறார்களா, அதை போன்றது தானே ஒழிய வேறென்றும் இல்லை. எனவே சமாதி நிலை என்பது இறைவன் நம்முடைய உடம்பை படைக்கும் போதே நம்மளுக்கு அவர் பல்வேறு விதமான உடலில் பல்வேறு விதமான விளக்கங்களை செய்து கொடுத்துள்ளார். கண்ணென்றால் இவ்வளவுதான் பார்க்க முடியும், ஒரு கேமராவில் இத்தனை பிக்சல் என்று இருக்கிறது, கண்ணில் கோடிக்கணக்கான பிக்சலை உண்டாக்கிவிட்டார், யாராலையும் செய்ய முடியாது. ஒரு சிறுநீரை சுத்தப்படுத்துவது என்றால் டயாலிசிஸ் என்றால் எவ்வளவோ சிரமம், ஆனால் அதை காலங்காலமாக சுத்தப்படுத்துவதற்கு இரண்டு சிறுநீரகங்கள், ஒரு சிறுநீரகம் கெட்டுவிட்டால் கூட இன்னொரு சிறுநீரகம் சரி செய்யும். இதையெல்லாம் இறைவன் சொன்னவரும் நம் உடம்புக்கு சமாதி நிலை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் இருப்பாரா? கீதையில் ஜபதியானம் சொல்லியிருக்கிறார், சமாதி யோகம் சொல்லியிருக்கார், அனைத்து யோகங்களையும் உயிரை பிரித்து கொள்வதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் சமாதி யோகம் உண்டு. சில மகான்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கு அது கிடைக்குமாறு வழி செய்யப்பட்டுள்ளது, அனைவருக்கும் அல்ல. அதனால்
நீங்கள் அதை நோக்கியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தியானம் செய்யுங்கள், ஜப தியானம் செய்யுங்கள், ஜப யோகம் செய்யுங்கள், கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னதை படியுங்கள், பகவத்கீதையை படியுங்கள்,